இப்போ 100 பேர் ஒரே விஷயத்தை செய்யும்போது ஒரு கையேந்தி போன் போடுறாங்கன்னா 100 பேர் கையேந்தி போகணும் ஒரு கடையில் ரோட்டில் போடும்போது என்ன ஆகும், உங்களுடைய அந்த மார்க்கெட்டை டோட்டலாக நீங்கள் டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வருமானம் வரும், ஷேர் ஆகிடுது மொத்தமாக. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நீங்கள் இந்த கடையில் போய் வாங்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அல்வா எல்லாரும் நிற்கிறாங்க, ஆனால் இருட்டு கடை அல்வா திருநெல்வேலியில் ஃபேமஸாக இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராடக்டையும் நீங்கள் கொண்டு வர முடியுமா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, காம்படிஷன் வரும்போது ப்ராடக்ட் ப்ரைஸிங்கில் தான் நம்ம விளையாட ஆரம்பிப்போம். அவர் 10 ரூபா கொடுத்தா நம்ம 8 ரூபா, 8 ரூபா கொடுத்தா நீங்கள் 6 ரூபா. இப்படி ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளையர்ஸ்குள்ளே கடைகளுக்குள்ளே தான் போட்டியே இருக்க தவிர நம்ம பின்னாடி ஒருத்தர் முதுக வந்து குத்திட்டே இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்லாம் சரி, எப்படி வந்து ரெட் ஓஷன்லேருந்து ப்ளூ ஓஷனுக்கு உங்கள் வியாபாரத்தை திருப்புவது, அதான் இப்போ பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்ரி சாட்டர்டே வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி வளர்ச்சியை கொண்டு வரலாம், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி என்னெல்லாம் செய்யணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து எப்படின்னா, நீங்கள் புதுசாக கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி, ஆர் ஆல்ரெடி கம்பெனி நீங்கள் ரீன் பண்ணாலும் சரி, 5 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் உங்களை வேறுபடுத்தி எப்படி காமிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் 5 விஷயங்களுக்கு நான் போகிறேன். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் கேள்விப்படுறோம். சிவப்பு கடல், நீலக்கடல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தமிழில் நீலக்கடல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாருமே பயணப்படாத ஒரு இடம் தான் நீலக்கடல். ஒரு கடலில் வந்துட்டு மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு கரைய ஓரமாக நிறைய கடைகள் போட்டு அந்த மீன்களை விற்கிறது தான் வந்து சிவப்பு கடல். அங்கே என்ன ஆகும், எல்லாரும் சேர்ந்து அந்த மீன் பிடிக்க போகிறாங்க, எல்லாரும் காம்படிஷனில் இருக்காங்க, யாருக்கு என்ன எவ்வளோ மீன் கிடைக்குதுன்றது அந்தந்த திறமையும் டைமும் அவங்களுடைய ஒர்க்கும் பொறுத்து இருக்கு, எஃபோர்ட் பொறுத்து இருக்கு. அப்புறம் எல்லாரும் கொண்டு வராங்க, எல்லாரும் அந்த மீன் மார்க்கெட்டையும் விற்கிறாங்க. இது வந்து ஒரு சிவப்பு கடல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாரும் ஒரே தொழிலை செய்கிறாங்க, காம்படிஷன் அதிகமாக இருக்குது, போராட்டம் அதிகமாக இருக்குது, ஸோ வருமானம் கம்மியாகுது. வேற நீலக்கடல் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, யாருமே போகாத ஒரு இடத்துக்கு அந்த மீனவர் சென்று, யாருமே வலையை வீசாத ஒரு இடத்துல வலையை வீசி அங்கே இருக்கக்கூடிய மொத்த மீன்களையும் அவரே கொண்டு வந்துடுறாரு. அந்த கொண்டு வந்த மீனை வந்து சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மற்றவனா வரதுக்குள்ளேயே வந்து அதை போட்டு விற்று அவர் பணத்தை பார்த்துடுறாரு. அப்படின்ற ஆங்கிள் இதை பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழிலில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்னாலும் சரி, எப்படி வந்து ரெட் ஓஷன்லேருந்து ப்ளூ ஓஷனுக்கு உங்கள் வியாபாரத்தை திருப்புவது, அதான் இப்போ பேச போகிறோம். 5 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். நம்பர் 1, மார்க்கெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, பொதுவாகவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் அவங்க செய்கிறாருன்னா உடனே 100 பேர் அதே விஷயத்துக்கு செய்வாங்க. இப்போ 100 பேர் ஒரே விஷயத்தை செய்யும்போது, ஒரு கையேந்தி போன் போடுறாங்கன்னா 100 பேர் கையேந்தி போகணும் ஒரு கடையில் ரோட்டில் போடும்போது என்ன ஆகும், உங்களுடைய அந்த மார்க்கெட்டை டோட்டலாக நீங்கள் டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வருமானம் வரும், ஷேர் ஆகிடுது மொத்தமாக. ஆனால் அதே ஊரில் அதே இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு ஃபைன் டைனிங், இன்னும் பெட்டரான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது தயாராக இருக்கிறாரு. நம்ம அதை செய்யறதில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயத்தையும் எல்லாரும் செய்யறதே திரும்ப செய்யறதுனால ரெட் ஓஷனே மாட்டிகிட்டு இருப்போம். பேருக்கு தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம், ஆனால் ப்ராஃபிட்டே பண்ணலை. ஸோ மார்க்கெட் ஸ்பேஸை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எங்கே செய்ய போகிறீங்க, அங்கே என்னெல்லாம் காரணிகள் இருக்கிறது, உங்களுக்கு சாதகமாக என்ன காரணிகள் இருக்கிறது, நாளைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த செய்கிற தொழிலையே இன்னொரு 10 பேர் செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகுன்றத நீங்கள் உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கணும், அதை பற்றி திங்க் பண்ணணும். ஒரு மென்டார் கூட வச்சுக்கணும், அவங்க கைட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக என்ட்ரி பேரியர் சொல்லக்கூடிய, நீங்கள் செய்கிற தொழிலை இன்னொருத்தர் ஆரம்பித்தால் கூட உங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் என்ன செய்யலான்றத அவர் நீங்கள் கைட் பண்ணுவார். நம்பர் 1. நம்பர் 2, காம்படிஷன். நமக்கு நம்ம பிஸ்னஸில் என்ன காம்படிஷன் இருக்குது? இப்போ சிவப்பு கடல் பகுதி ரெட் ஓஷன் தான் என்னென்ன காம்படிஷன் நான் சொல்லியிருக்கேன். ப்ளூ ஓஷனில் காம்படிஷன் கிடையாது, ஆல்மோஸ்ட் கிடையாது. அப்படின்னா நம்ம வியாபாரத்தில் காம்படிஷன் இல்லாமல் நாம் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும் நம்மளுடைய பிஸ்னஸ்ன்றதை நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். இது எல்லாமே வந்து பேப்பரில் உட்காந்து யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நினச்சோம் இறங்கினோன்றது இல்லாமல் உட்காந்து பேப்பரில் பிளான் பண்ணணும். அந்த பிளான் தான் பாதி நேரம், 50% அந்த டைம் வந்து பிளானிங். அப்போ காம்படிஷன் இல்லாத, ஆர் காம்படிஷன் நமக்கு பாதிக்காத வகையில் ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் இந்த காம்படிஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிற 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், சேவையாகட்டும் பொருளாக இருக்கட்டும், இது வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், எல்லாரும் செய்கிறது தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் அதில் வித்தியாசப்படுத்தி காமிக்க முடியுமா? ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்குறாரு, ரெகுலராக மார்க்கெட்டில் வந்து வாங்குறாருன்னா, நீங்களும் அதையே விற்கிறீங்கன்னா அதில் ப்ராடக்ட்டு உள்ள ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வர மாதிரி, வித்தியாசமான ஒரு இன்னோவேஷனான ப்ராடக்டை
அதே கேட்டகரியில் உங்களால் கொடுக்க முடியுமா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்டா நீங்கள் இந்த கடையில் போய் வாங்குங்க சொல்கிறாங்களா இல்லையா? அல்வா எல்லாரும் நிற்கிறாங்க, ஆனால் இருட்டு கடை அல்வா பெண்கள் வெளியில் சமஸா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராடக்டையும் நீங்கள் கொண்டு வர முடியுமா, அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த ஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஜியோகிராஃபிக்கல் டேகிங் அப்படின்றது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ இருட்டு கடை அல்வா அப்படின்னு ஒரு விஷயம், தான்ஜூர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மலபார் டீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 58 ப்ராடக்ட் ஜிஐ டேக் பண்ணியிருக்காங்க. குளோபல் இன்வெஸ்டர் ஆர்மி 2024 இதை பற்றினா ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு. என் ஜிஐ பெவிலியன்லேயே கூட இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட் இன்னோவேட்டிவாக ஒரு புதுமையாக இருந்ததுன்னா நீங்கள் ஜிஐ டேக் பண்ணுறது கூட அணுகலாம் கவர்மெண்ட்டை, அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் வேல்யூ. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, காம்படிஷன் வரும்போது ப்ராடக்ட் ப்ரைஸிங்கில் தான் நம்ம விளையாட அமைப்போம். அவர் 10 ரூபா கொடுத்தா நம்ம 8 ரூபா, 8 ரூபா கொடுத்தா நீங்கள் 6 ரூபா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளையர்ஸ்குள்ளே கடைகளுக்குள்ளே தான் போட்டியே இருக்கிற தவிர நம்ம பின்னாடி ஒருத்தர் ஒருத்தர் முதுகை வந்து குத்திகிட்டே இருக்கும். ஆனால் இதில் யார் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு வாடிக்கையாளர் தான், நானும் ஒரு வாடிக்கையாளர் தான். இருந்தாலும் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக பார்க்கும்போது வாடிக்கையாளர் வந்து ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டுன்னு சொல்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து தே கெட் பெட்டர் சாய்ஸ், தட்ஸ் ஓகே, அவங்களுக்கு அது உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி சாமர்த்தியமாக இது அணுக வேண்டும் என்றால், காஸ்ட்ன்றது வந்து நேரம் குறைக்கிறதுனால 8, 10, 6 குறைக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்கவே போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கட்டும் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக இருக்கட்டும் எப்பவுமே அதிகமாக தான் ஆகப்போகுது. இன்ஃப்ளேஷனால மற்ற விஷயத்தினால உங்களுக்கு மார்ஜின்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதனால உங்களுக்கு நிறுவனத்தில் ப்ராஃபிட் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஆனால் நல்ல விலைக்கு வைத்து உங்களுடைய பொருளையோ சர்வீஸையோ கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரும். காஸ்ட்டில் சண்டை போடாதீங்க, வேல்யூ என்ன கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு, கஸ்டமருக்கு இதன் மூலம் இந்த ப்ராடக்டில் பெட்டரான அணுகுமுறையை கொடுத்து அவருக்கு திருப்தியை சந்தோஷத்தை குதூகலத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றது தான் இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன். வேல்யூ ப்ரொபோசிஷன் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரும்போது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பள்ளிகளில் தான் நம்ம குழந்தை படிக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் ஆசைப்படுவோம், அவங்க ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் கொண்டு வராங்க. நிறைய ஸ்கூல் இருந்தாலும் அந்த ஸ்கூலில் தான் சார் படிக்கணும், அந்த கோச்சுக்கிட்ட தான் சார் போகணும், அந்த டியூஷன் சென்டர் தான் சார் நம்ம போகணும். ஏன் நம்ம சொல்கிறோம், ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். தரமாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், அவருடைய அணுகுமுறையாக இருக்கலாம், அது நம்மளுடைய பிஸ்னஸில் இருக்கா அப்படின்னு சீர்தூக்கி பாருங்கள். ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டர், வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய கஸ்டமரோட அனுபவம். உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள் கடைக்கு வருது எதுக்காக வராருன்னா, அவர் பல பொருளை வாங்குவதற்காக மட்டும் வரவில்லை. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பட்டன் தான் வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துருக்கு, எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கையில் வந்துருது, அப்பா அம்மா தரும் எல்லாமே நம்ம கிடைக்குது இன்டர்நெட்டில். அப்போது ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வராரு அப்படின்னா, ஆர் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு வராருன்னு சொன்னால், அவர் ஒரு சுக அனுபவத்தை, ஒரு அனுபவத்தை தேடி தான் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அனுபவத்தை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்க முடியும். எப்படி? ப்ராடக்டில் மட்டும் இல்லை, சர்வீஸில் மட்டும் இல்லை, உங்களுடைய அணுகுமுறையில் அதை செய்ய முடியும். அப்போ உங்கள் மனித வளம் சொல்லக்கூடிய ஹியூமன் கேபிட்டல், உங்களுடைய எம்ப்ளாயி ஸ்டாஃப் வந்து எந்த அளவு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவங்க உங்களுடைய நோக்கத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு கம்பெனியோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த கஸ்டமரை அணுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அட்வைஸாக போயிட்டுருக்கேன். அப்படி போகும்போது நான் வந்து ஷாப் ஃப்ளோரில் இந்த மாதிரி ரீட்டைல் அவுட்லெட்டாக போய் மக்களோட மக்களாக, அதாவது சேல்ஸ் கவுண்டரில் போய் நான் வந்து உட்காந்து பார்ப்பேன் எப்படி அவங்க பேசுகிறாங்கன்னு. ஒரு சூப்பராக பேசக்கூடிய ஒரு எம்டியோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு கஸ்டமர் ஹேண்ட்லிங்கை வந்து கடைநிலை ஊழியருக்கு நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது, ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அப்போ அந்த கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவருக்கும் அந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் பேசுகிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸை ட்ரைனிங் மூலமாக, ஸ்கில் மூலமாக கொடுக்க ஆரம்பித்தோம்னா, நம்ம நினைக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுற மக்களும் அதை சரியாக செய்வாங்க. அதன் மூலமாக கஸ்டமருக்கு ஒரு அருமையான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் டிஃப்ரென்ஷியேட்டர். அதுதான் இதை நீங்கள் ப்ளூ ஓஷனாக பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களை உங்களுடைய பிஸ்னஸில் தவறாமல் கடைபிடித்து நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்து ப்ராஃபிட்டை அதிகமாக சம்பாதிப்பதற்கும், கஸ்டமருக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பதற்கும், வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம், யூடியூப்பில் தேடி பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட்டு, நான் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.